பாக்ய லட்சுமி திங்கள் முதல் சனிக்கிழமை வரும் 8:30 உங்கள் விஜய். என்னை ரொம்ப நல்லவன்னு சொன்ன சுமையாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நான் ரொம்ப நல்லவன்லாம் இல்லைம்மா. படம்ன்றது வேற, பர்சனாலிட்டி அப்படின்றது வேற. ஒரு வன்மையானவன் கூட மென்மையாக திங்க் பண்ணலாம், ஒரு மென்மையானவன் கூட வன்மையாக திங்க் பண்ணலாம். இந்த படத்தையே பார்த்த ட்ரெய்லர் பார்த்தா ஒரு மென்மையானவன் வன்மையானவனாக எப்படி மாறுறான்றது தான் இந்த கதை. கரெக்ட் தானே? இங்கே டைரக்டர் எங்கே? இந்தா பரையும் நான் சொன்னது கதை கரெக்டர். ஒரு சாஃப்ட் ஆள் எப்படி ஹார்டு கோர் கிரிமினல் மாதிரி மாற்றுறாங்க, அவன் எப்படி அதில் டஃப் ஃபைட்டு கொடுத்து வெளியே வர்றான்றது தான் கதையாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. தப்பாக கூட இருக்கலாம். இந்த தம்பி வந்தார், நீங்கள் தான் வந்தீங்க, அப்போ தாடி வச்சுருந்தீங்களோ? இல்லை, இப்போ இந்த தாடிகள் பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ யார் என்னன்னு தெரியாது. முன்னாடி என்ன அவரை ஹீரோன்னு நினச்சிட்டேன். ஏன்னா அவன் தாடியும் ஒரே மாதிரி இருக்குது, இவன் தாடி எங்கே அவன் காணும், அவன் தம்பி தாடி அடங்காதவன். நான் அவன் ரொம்ப அடக்கமானவன், அன்புக்கு அடக்கமானவன், எனக்கு தெரியும் சண்முகம். அவன் வந்து மென்மையானவன், ரொம்ப எமோஷனாக சொல்லுவேன். அண்ணன் மூஞ்சியை பார்த்தா அன்பாயிடுவான். எனக்கு அவனுக்கு ராஜன் சார் சொன்ன மாதிரி சும்மா டமால் டுமில். நம்ம ஹீரோக்களையெல்லாம் நீங்கள் ரொம்ப ஓவராக இது பண்ணுறீங்கண்ணே, ரொம்ப தப்பு. நீங்கள் ரொம்ப ஓவராக நம்ம ஹீரோக்களையெல்லாம் இல்லை. இன்றைக்கி தமிழ் சினிமா தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் மாதிரி சாப்பாடு போட்ட ஒரு நடிகன் உலகத்தில் யாருமே கிடையாது. நான் சொல்ல, நீங்கள் பொதுவாக சொன்னீங்க, பொதுவாக சொன்னதை நான் மாற்றி சொல்கிறேன். நீங்கள் பொதுவாக தான் சொன்னீங்க, யார் பேரையும் குறிப்பிட்டு சொல்லலை. நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் யார் யார் பண்ணாங்கன்னு. இன்றைக்கி விஜயகாந்த், இன்றைக்கி வரையில் விஜயகாந்துடைய, அதாவது நான் சின்ன கவுண்டர் பண்ணும்போது நான் சொல்கிறேன், கொஞ்சம் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் போகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இவர் வந்து ஏதோ ஒரு குண்டை தூக்கி போட்டு விட்டுறாரு, நம்மளுக்கெல்லாம் ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. நைட்டெல்லாம் அவர் நல்லவர் தானேப்பா, இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. அண்ணனுடைய குமுறல் வேறு. பட் இருந்தாலும் நம்ம நல்லத்தையும் பேசணும். நான் சின்ன கவுண்டருக்கு முன்னாடி ஊமை விழிகள் டைம்லேருந்து நான் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். உழவன் மகன் படப்பிடிப்பில் என்னை அப்படியே இப்படி தூக்கிட்டு போவார் சார். தூக்கிட்டு போய் கோனார் மெஸ்ஸில் உட்காந்து வச்சு இது தின்னு எலும்பு நீ ரொம்ப ஒல்லியாக இருக்கிறேன்ட்டு எனக்கு தனியாக ஊட்டி விட்டவர் அவர். அது மட்டுமல்ல, தன் படத்துலேயும் சரி வெளியே எந்த திரைத்துறையினர் யார் பசியோடு வந்தாலும் அவங்க சாப்பிடாமல் போகக்கூடாதுன்னு பின்னாடி டைனிங் டேபிளை கட்டி வச்ச ஒரே நடிகன் விஜயகாந்த். அதே அண்ணன் சொன்னார், இன்றைக்கி கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ஃபோன் அடிச்சிங்க, நீங்கள் அடித்ததுனுடைய விளைவு எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது, உங்களுக்கு ஏதாச்சும் தேவையான்னு கேட்டார். உடனே செல்லுமணி சார், எத்தனை பேருக்கு தேவைப்படும் சார்? உடனே நம்மால் கொஞ்சம் பில்டப் பண்ணிட்டார். அவர் விடமாட்டார், எல்லாத்துக்கும் வேணும் சார். அப்படியே இப்போ எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு சார், ஒரு 2500 மெம்பர் இருக்காங்க, ஒரு 2000 பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஒரு 500 பேரில் ஒரு 400 பேர் சுமாராக வாழ்ந்துட்டுருக்காங்க, இந்த 100 பேரில் ஒரு 10 பேர் தான் நல்லா இருக்கிறாங்க டைரக்டர்களில். அவர் கன்ஃபியூஸ் ஆகி போய் நீங்களே ஒரு நம்பரை சொல்லுங்கள் நான் அனுப்பி விட்டுறேன்ட்டார். ஸோ அவர் அனுப்பின உடனே பக்கத்தில் ரைட்டர் அசோசியேஷனில் நம்ம ரங்கநாதன் சார், சார் அந்த ஃபோனில் கொஞ்சம் எங்களுக்கு வேணும்னு கேளுங்க சார், சார் சார் கொஞ்சம் இந்த ரைட்டர்ஸ் யூனியனுக்கு வேணுமா சார் அப்படின்ற. பாக்யராஜுக்கு தெரியாது, நாங்களே அதுக்கு அரேஞ்ச் பண்ணோம். இதெல்லாம் உண்மை கதை. அவர் கேட்ட உடனே கொடுக்குற ரஜினி சாரை நம்ம மறக்கக்கூடாது. கேட்காமையே கொடுத்தது யார் தெரியுமா? நீங்கள் சொன்னீங்களே அஜித். அஜித் பட தயாரிப்பாளர்கள் தோல்வியை தழுவும் போதெல்லாம் திரும்பவும் கூப்பிட்டு அடுத்த படத்தை கொடுக்கும் ஒரு நடிகர் வந்து அஜித். கொடுத்து கொடுத்து அப்புறம் முடியாமல் விட்டது கூட சில கதைகள் இருக்குது, அதான் அண்ணனுக்கு தெரியும். ஸோ யாரையும் அப்படி டப்பாக சொல்லிட முடியாது. அதாவது ஹீரோக்களை பழக்கம் ஆயிட்டாங்க சார், சம்பளம் வாங்கணுன்னே இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க சார். என்னென்ன சம்பளம் வாங்கினோடனே படம் ரிலீஸ் முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க, திருப்பி எடுத்தெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அதனால தான் அந்த மாதிரி சிக்கல்லாம் இல்லைன்னா சில ஹீரோக்கள் அந்த படம் ரிலீஸுக்காக திருப்பி அந்த கடனை கட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பஞ்சாயத்துக்கள்லாம் நடக்குது. ஸோ அதை விட்டுருங்க. ஆனால் கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா, இன்றைக்கி சினிமா நல்லா இல்லைன்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கவே மாட்டேன்.
சினிமா உலகத்தை விட மிகச்சிறந்த ஒரு உலகம் இவர் எதுவுமே கிடையாது. சினிமா துறையை மாதிரி அற்புதமான ஒரு மீடியா உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு வாழ்க்கையை உருவாக்கி நம்ம காட்டலாம், நம்ம வாழ முடியுமா? ஒரு டைரக்டர் ஒவ்வொருத்தன் வாழ்க்கையும் வாழ்ந்தால் தான் ஒரு படத்தை எடுக்க முடியும். உண்மையான டைரக்டரை சொல்கிறேன். டுபாக்கு ஒரு டைரக்டருக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதாவது வாழணும் சார். நான் சிவாஜி சாரை ஒரு தடவை அவர் உடம்பு சரியில்லாதப்போ, பிரபு டே அப்பா ரொம்ப டிஜெக்டடாக இருக்கார், நீ போய் ஏதாச்சும் பேசுடா, கதை கதை சொல்லுடா. நான் எங்கள் அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கார், ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு, செந்திலுக்கு தெரியும் ஒர்க் பண்ணியிருக்கான். நான் போய் காலை அமுக்கி விட்டேன் அவர் பெட்ரூமில். அப்பா என்னடா, ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் நல்லாயிருவீங்க. ஆ அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி படுத்துட்டேன். ஒன்றும் இல்லைப்பா, நான் உங்களுக்கு ஒரு கதை பண்ணியிருக்கேன், கேட்குறீங்களா அப்படின்னு. ஆ கதையா? எனக்கா? ஆமாப்பா சொல்லு. நம்ப மாட்டீங்க, அன்றைக்கி முன்னாடி நாள் நைட்டு ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன், அதை அப்படியே உல்டா பண்ணி சொல்லிட்டேன். ஏன்னா ஏதோ ஒன்று கதை சொல்லணுமில்ல. ஆனால் அதில் பிடிச்சது எனக்கு கேரக்டர் ஒரு வயசான தாத்தா, அவரோட பையன் பேங்க் ஆஃபீஸராக இருக்கும்போது அவனை கொன்னுட்டு இந்த பேங்கை கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த கொன்னவனை பழி வாங்கணும்னா இவன் பேரனை வச்சு அவனுக்கு எப்படி பழி வாங்குறாருன்றது தான் கதை. தன் பையனை கொன்னவனை இவர் வீட்டை விட்டே வெளியே வராமல் உட்கார்ந்த இடத்துல இருந்தேன், பேர பையனை வச்சு அவனுங்களை பழி வாங்குவார், ஒரு சின்ன பையனை வச்சு. அதுதான் கதை. அதை அப்படியே சொல்கிறேன். அப்படியே பார்த்து நைட்டு வியந்து போன படம் அப்படியே உள்டாடிச்சு. சூப்பராக பண்ணியிருக்கேன்லப்பா அப்படின். டேய் நல்லா தாண்டா இருக்கு, நல்லா தாண்டா இருக்கு. ஒரு விஷயம் சொன்னார், ஒரு மிகப்பெரிய கலைஞனுடைய அடையாளத்தை நாங்கள் நான் அடிக்கடி சொல்கிறது இன்றைக்கி நம்ம வளர வளர வெற்றிகள் கொடுக்க நமக்கு பணிவும் அடக்கமும் தேவைன்னு. அதுக்கு சிவாஜி சாரை பார்த்த உடனே வியந்துட்டேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார், கொஞ்சம் எழுத்து உட்காத்தி வைடா அப்படின்னாரு. அப்படியே பிரபு சாரை நான் அப்படியே கொஞ்சம் பின்னாடி தலையணையை வச்சு அவரை உட்காத்தி, டேய் இப்பெல்லாம் எல்லாம் சடில் ஆக்டிங்ன்றாங்க, நேச்சுரல் ஆக்டிங்ன்றாங்க, நான் ஓவராக நடிச்சிட்டேன்டா, அந்த ஆக்டிங் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டார். தான் தொட முடியாத எல்லைகள் இருக்கிறது என்பதை கடைசி நிமிடம் வரை ஒரு கலைஞன் தன்னை வந்து அப்படி செதுக்கி வாழ்ந்தவர் சிவாஜி. அதுகளையெல்லாம் விட்டுட்டு நம்ம எவ்வளவு சொத்து சேர்த்துருக்கோம். அவர் ஈசிஆரில் பங்களா வச்சுருக்காரு, நமக்கு ஈசிஆரில் ஒரு பங்களா வேணும்னு போட்டி போடுற நடிகர்களை விட அண்ணன் எம்ஜிஆர் எத்தனை பேர்த்துக்கு என்னென்ன செய்கிறாரு, அதை விட நான் என்ன செய்ய முடியும்னு நினச்சி வாழ்ந்த நடிகர்கள் இருந்த இண்டஸ்ட்ரிங்க இது. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, இன்னும் சில பேருக்கு இந்த தர்மம்ன்றது என்னென்னு சரியாக தெரியல, தெரிஞ்சால் செஞ்சுருவாங்க. அந்த ராஜாண்ணன் மாதிரி கொஞ்சம் குரல் கேட்டாங்கன்னா அது தெரிஞ்சு செஞ்சிடும். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு லாரன்ஸ் முதல், விஜய் முதல், சூர்யா முதல் எல்லாருமே உதவி பண்ணாங்க. கொரோனா காலகட்டத்தில் நம்ம தமிழ் நடிகர்கள் மிகவும் அற்புதமானவர்கள், அவர்களையெல்லாம் நாம் வாழ்த்த வேண்டும். ஒரு மிகப்பெரிய கரவோசையோடு வாழ்த்துவோம். நடிப்புங்கிறது வேற, நீங்கள் சினிமாவை பிஸ்னஸாக ஆக்கிட்டீங்க. சினிமாவை டெடிக்கேஷனோடு இருந்த டைரக்டர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காம சினிமாவை பிஸ்னஸ் ஆக்கிட்டீங்க. நான் வந்து கடைசி படம் வரையிலும் நான் இப்போ சொல்கிறேன், அந்த தயாரிப்பாளர்கிட்டேயே நீங்கள் கேளுங்க, சரவணன் சார்கிட்டயே கேளுங்க, எனக்கு சம்பளத்தை நான் நிர்ணயம் செய்ததில்லை. நான் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுக்கும்போது கூட உங்களால் எவ்வளவு சார் முடியும்னு தான் கேட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்பப்பா வாங்குற, போனதில் இவ்வளோ வாங்கியிருக்கேன், நான் இவ்வளவு சேர்த்து தரேன்னு நீங்கள் தான் வந்து கெடுக்கிறீங்க. கெடுக்கிறவங்கன்னா வந்து தயாரிப்பாளர்கள், கெடுக்கிறவங்க அவங்கள கெடுத்து விட்டு நீங்களும் கேட்டு குடித்தவராயிட்டு அப்புறம் இவங்க எடுத்துட்டா அவங்க எடுத்துட்டான்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? நான் ஒரு படத்துக்கு ஒரு சொல்லக்கூடாது பற்றி தான் தெரியணும். ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் என்னை கூப்பிட்டு, நீங்கள் இந்த படத்தில் இந்த டைரக்டர் வந்தாங்க, ஒரு பெண் இயக்குனர், சார் நீங்கள் ஒரு பாட்டு எழுதணும். எழுதிடுறேம்மா, எழுதி கொடுத்துட்டு அதை மறந்துட்டேன் நான். படத்தில் இந்த பாட்டை காணோம். இன்னொரு கவிஞர் என்ன சொல்லிட்டாரு, அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்துருச்சு,
நான் அஞ்சு பாட்டு நான் தான் எம்பேர் தான் போடணும், அதனால் அந்த பாட்டை தூக்கிடுங்கன்ட்டு தூக்கிட்டாங்க. இப்படி இருந்தது தான் சினிமா. சினிமாக்காரனுக்கு எதிரி வேறு யாருமே இல்லை, சினிமாக்காரன் தான். என்னண்ணே இதை பற்றி நீங்கள் பேசணும், யாருன்னு எல்லாம் கேட்கக்கூடாது. ஆக நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் முதல் நாள்லேருந்தே வாழ்த்திட்டு இருந்த தம்பி, என்னுடைய அன்பு தம்பி சினேகன், மனசளவில் என்ன அவன் நல்லா வரணும், அந்த வாழ்த்துக்கு கிடைக்கிற அங்கீகாரமாகவே நான் நினைக்கிறேன் என் தம்பியோட வெற்றி. இன்னும் அவன் இமயத்தை தொட வேண்டும். ஆனால் யார் வேணாலும் எழுதலாங்க. இன்றைக்கி எவ்வளவு அற்புதமான பாடல்களை நான், யாருப்பா இந்த பாட்டு எழுதுனதுன்னா, அது புதுசாக ஒரு பையன் எழுதியிருப்பான், எனக்கு நம்பர் தெரியாது, தெரிஞ்சால் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லிடுவேன், அந்தளவுக்கு அருமையாக பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹீரோயின் அந்த முகத்தை பார்த்தேன், இந்த இதில் கிட்ட அழகாக எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. கடைசியில் பார்த்தா உதயகுமார் ஓட்டிகிட்ருக்கு அதில். என் பேரும் உதயகுமார் தான், உங்கள் அப்பா பேர். ஸோ அதை எனக்கு ஒரு கர்வமாக நான் நினச்சிக்கிறேன். மிகச்சிறப்பாக நடிச்சிருந்தீங்க. நான் ஏதோ என் பேர் சேர்த்து உங்கள் அப்பா பேர் அதில் இருக்கிறதுனால நான் சொல்லலை. மிகச்சிறப்பாக நடிச்சிருந்தீங்க, வாழ்த்துக்கள். எடிட்டிங் நல்லா இருந்தது, உண்மையாக பாராட்ட வேண்டியது. அப்புறம் நம்ம அண்ணன் கேவி மணி, இவர் வந்து மிகச்சிறந்த ஒரு தமிழுக்காக, தமிழை ரொம்ப நேசிக்கிறவர். அவர் ஒரு கடிதம் எழுதினா கூட அழகாக ஒரு வாழ்த்து. எனக்கு ரொம்ப நெருக்கமானவர், எங்கள் ஆபாவாணன் எங்கள் குரூப்புக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஆபாவாணனால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் இவர். மனோகரியில் மிகச்சிறந்த ஒரு ஒளிப்பதிவாளர், அது ஒளிப்பதிவாளர் மிகச்சிறந்த ஒளிப்பதிவு வெற்றியாளராக நீங்கள் வளம் வர வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த படத்தில் அழகாக பாட்டு பாடியிருக்க ஐயாவோட மகள், அந்த பாட்டு நல்ல பாட்டு, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, எமோஷனலாக இருந்தது, பியூட்டிஃபுல் சாங். இன்னும் வாழ்த்தி, அப்புறம் என் தம்பி இந்த படத்துக்கு வசனம் எழுதியிருக்காரு, அவர் சாதாரண ஆள் இல்லை, செயலாளர். அவர் செயலாளர் எந்திரி, அவர் வாய்ஸே பிரமாதமாக இருக்கும். அவர் வந்து டப்பிங் யூனியன் செக்ரட்டரி, ட்ரெஷரர். அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருக்கிற நகை நட்டை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கலாம், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். நீ அதை வேற ட்ரெஷரர் என்னையா நான் மறந்துடுமா? ஆமாண்டா, என் செல்லம் அது. அழகாக நம்ம ரொம்ப சந்தோஷம் எனக்கு, நீ இந்த படத்துக்கு வசனம் எழுதியிருக்கிறது, பாடல் எழுதியிருக்கிறது, ஐயா மியூசிக் பண்ணியிருக்கிறது. அதை வாழ்த்து வந்த எங்கள் அண்ணன் ராஜன் சார் வந்து பல வெடிகுண்டுகளை வீசி அள்ளி தெளித்து பட்டாசு கிளப்பிட்டு உட்கார்ந்துருக்காரு. அடுத்து பேச போகிற என்னுடைய அருமை தம்பி ஆரி அவர்கள். ஆரி அவர்களை பேசணுன்னா, அவர் ரொம்ப ஹானஸ்டான பர்சன், ரொம்பவும் ஹானஸ்டாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. நம்மளையும் அப்படி தான், நீங்கள் ஏங்க நீங்கள் ரொம்பவும் அநியாயத்துக்கு நல்ல டைரக்டராக இருக்கீங்க. பல நடிகைகளெல்லாம் என்னை திட்டிருக்காங்க, ஒரு எதுக்கு லாய்க்கில்லைன்னு. அதை விடுங்க. ஆக என் தம்பி மனோகரியோட அடுத்த படத்தின், மனோகரி படத்துடைய எடிட்டர், அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் படம் எடுக்கணும், இந்த படம் மிக சிறந்த வெற்றி படமாக அமைய நமது இயக்குனரை நான் இயக்குனர் சங்கத்தின் சார்பாகவும், எங்கள் இயக்குனர் சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகள் சார்பாகவும், அனைத்து உறுப்பினர்கள் சார்பாகவும் நாங்கள் அனைவருக்கும் மரியாதை செய்து இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.